நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ராமாயணத்துல இருக்கக்கூடிய சேது சமுத்திர பாலம், இது எப்படி கடல்ல மிதக்குது அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஆல்ரெடி நாசா மூலமா 100% உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த சேது சமுத்திர பாலம். இது வந்து இன்னைக்கு வந்து 30 கிலோமீட்டருக்கு தனுஷ்கோடியில இருந்து ஸ்ரீலங்கா வரைக்கும், லங்கை வரையிலும் பக்காவா கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யப்பட்டு நூல் புடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து நம்மளே சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சேது சமுத்திரத்துல இருக்கக்கூடிய இந்த ராமர் பாலம் ஃபேக், இது உண்மை கிடையாது, இது வந்து இயற்கையா ஏற்பட்ட மணல் திட்டு. இது வந்து பல தீவுகள், சில சொல்றாங்க 11 தீவுகள் இருந்துச்சு, எல்லாம் சேர்ந்து பாலமா மாறிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது எப்படி எல்லா தீவுகளும் சேர்ந்து பாலமா மாறும்? இதை வந்து இங்கேயே வந்து இந்தியாலே, இந்த தமிழ்நாட்டிலேயே சிலர் வந்து வேணுக்குனே மக்கள் நம்பிக்கை கெடுக்கிறக்கா அப்படி சொல்றாங்க. ஆனா நாசா அப்படி சொல்லல. இது எப்படி இயற்கையிலேயே ஏற்பட்ட மணல் திட்டா இருக்கும், நூல் பிடிச்ச மாணிக்க அப்படியே பக்காவா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கட்டின மாதிரில இருக்கு, இத்தனை அளவுக்கு இவ்வளவு நீளத்துக்கு இது வந்து எப்படி வந்து இவங்க கட்டினாங்க வந்து நாசா ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு ராமாயணத்துல சொல்லப்பட்ட விஷயம் உண்மையான கண்டுபிடிக்கிறதுக்கு 30 கிலோமீட்டருக்கு அந்த பாலம் கட்டப்பட்டிருக்கு. இது வந்து இயற்கை ஏற்பட்ட மணல் திட்டு கிடையாது, இது வந்து பாலம் தான், ராமாயணத்துல சொன்ன விஷயம் வந்து உண்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து 100% வந்து இன்னைக்கு நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதனால இருக்கிற விஷயத்த மறக்க முடியாது. இன்னைக்குமே நான் வந்து அதை பத்தி பேச வரல, ரியல் ஆர் ஃபேக்குன்னு பத்தி நான் பேச வரல, அது உண்மைதான் நாங்க நம்புறோம். ஆனா எப்படி பாலம் மிதக்குது, கரையில வந்துட்டு ஏதோ ஆளை கம்மியா இருக்கும், ஏதோ கட்டைகளையோ ஏதோ போட்டு அவங்க வந்து பாலத்தை கட்டிடலாம், ஆழ்கடல்ல எல்லாம் எப்படி பாலம் வந்து மிதக்குது, அது எப்படி மிதக்க முடியும், ஆனா பக்காவா கட்டியிருக்காங்களே அது எப்படி முடியும் அப்படின்றத பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு நம்ம பாக்குறோம். ஸ்ரீராமர் லட்சக்கணக்கான வானர சேனைகளோட ஹனுமான், சுக்ரீவன், ஜாம்பவான் எல்லாத்தோடையும் போய் தனுஷ்கோடியில, ராமேஸ்வரத்தை தாண்டி இருக்கக்கூடிய தனுஷ்கோடியில அந்த தீவு பகுதியில லங்கைக்கு எப்படி இந்த இத்தனை வானர சேனைகளையும் கூப்பிட்டு போறது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது தெரியாம நின்றுட்டு இருந்தாரு. இப்ப ஆஞ்சநேயரா ஒரே தம்புல பறந்து போயிருவாரு, ஆனா எல்லாருக்கும் அந்த சக்தி கிடையாது. எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு போன, போர் பண்ண போறவங்க எல்லாத்தையும் கையில வந்துட்டு உணவு ரெடி பண்றதுக்கு தேவையான திங்ஸையும் சரி, அஸ்திர சஸ்திரத்தையும் சரி, ஆயுதங்களையும் சரி, யானைகள் நிறைய விஷயங்களை கூட கொண்டு போறாங்க. இதெல்லாம் டிராவல் பண்ணி எப்படி வந்து ஒரு கடலையே தாண்டி அங்கிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி ராமர் வந்து என்ன பண்றது தெரியாம நின்றுட்டு இருந்தார். ராமனுக்கே கூட இப்படி ஒரு அலட்சியம் தான், எப்படிப்பட்டவனா இருந்தாலும் ராமன் வந்து இந்த கடல் தான் நமக்கு வந்து பாதுகாப்பு, இந்த கடலை கடந்து எப்படி அவங்க வருவாங்க, படகுல வந்தா பெரிய பெரிய எந்திரம் மூலமா வந்து அந்த காலத்திலே ராமன் வந்து இவங்களை வந்து முடக்கி இருப்பான் கடல்லே, அப்ப வந்து எப்படி வந்துட்டு கடலை கடந்து வர முடியும். ராமனுக்கே ஒரு அசால்தனம், அவனுக்கே ஒரு நம்பிக்கை, இந்த கடலை கடந்து போது அவங்க வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த நேரம் வந்து இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, ராவனுடைய தம்பி விபீஷணா, ராவனுடைய தம்பி இளைய சகோதரர், ரெண்டு தம்பிகள் கும்பகர்ணன் விபீஷணன். இல்ல விபீஷணன் ராவணன்ட்ட வந்து சொல்றாரு, சீதா தேவி நீ கடத்தின தப்பு, ராமர் வந்து சாதாரண மனிதன் நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அவர் அவதாரம், அவராலதான் நம்ம அரக்கர்களை அழிய போகுது அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே இந்த விஷயத்த வந்து ராவணனுக்கு எடுத்து சொன்னா. ராவணன் என்ன பண்றான், கேட்கல, ஏன் கூட இருந்துகிட்டே எதிரிக்கு நீ சாதாரணமா பேசுறேன்னு சொல்லி என்ன பண்றாரு, விபீஷணன் வந்து எத்தி தள்ளிடுறாரு. நீ இந்த லங்கை கூட நீ இருக்க கூடாது, நீ இருந்தேனா உனக்கு மரண தண்டனை கொடுத்துருவேன் போயிருன்னு சொன்னோனி. விபீஷணன் என்ன பண்றாரு, காலங்காலமா வந்து விஷ்ணு பக்தர், அவர் தெரியும் ராமர் விஷ்ணுன்னு சொல்லிட்டு, ஆனால் நேரா போய் ராமரே சரணடைஞ்சு இந்த மாதிரி விஷயத்த சொன்னோனி, ராமர் சொல்லிடுவாரு நீங்கதான் தர்மத்தை கடைபிடிக்கிற, நீங்கதான் லங்கைக்கு அரசனா இருக்கணும்னு சொல்லி அங்கனக்குள்ளேயே விபீஷணனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணி, நீங்கதான் லங்கையோட அடுத்த அரசன், நான் ரகுவம்சத்தை சேர்ந்தவே வாக்கு கொடுக்குறேன். இதுக்கு பிறகு வந்து இந்த பாலத்தை, சேது சமுத்திரத்துல இருக்கக்கூடிய இந்த பாலத்தை எப்படி கடந்து போனாங்க அப்படின்றதுதான் விஷயமே. இதுதான் ரொம்ப முக்கியம் ராமாயணத்துல, இது ரொம்பையும் கவனமா கவனிங்க. ராமாயணத்துல வந்து எல்லா வானரங்களும் ஒவ்வொரு தேவருடைய அம்சமா பிறந்தாங்க. விபீஷணன் சொல்றாரு, நீங்க இந்த கடலை கடந்து போறதுக்கு கடல்கிட்டே தான் யோசனை கேட்கணும், கடல் அரசனை நோக்கி தவம் பண்ணுங்க,
நீங்க கடலரசன்ட்டே உதவி கேளுங்கன்னு சொன்னோடனே ராமர் வந்து அங்கனக்குள்ளேயே ஒரு தர்பையை விரிச்சு கடலை நோக்கி தவம் பண்றாரு. இந்த மாதிரி கடலரசன் வந்து எனக்கு யோசனை சொல்லணும்னு சொல்லி ராமரே வந்துட்டு 3 நாட்கள் 3 இரவுக்கு மேல தியானத்துல ஈடுபடுறாரு. கடலரசன் வெளிப்பட்ட பாடல ஒரு தருணத்துல வந்து பொறுமை இழந்து சில நாட்கள் கடந்தோடனே ராமர் கண்களை முழித்து பார்த்த உடனே கடல் வெளிப்படணும்னு கோபப்பட்டு தன்னுடைய தனுஷையும் அஸ்தரத்தையும் எடுத்து பிரம்மாஸ்தர் பிரம்மாவுடைய மந்திரங்கள் சொல்லி பிரம்மாஸ்தரமா சாதாரண அஸ்தரத்தை மாத்தி கடலை நோக்கி நீட்டிட்டாரு. நீ வரணும், வரலைன்னா இந்த கடலை வத்த வச்சு நான் வந்து இது வழியா போவேன் அப்படின்னு சொன்னோன்னே கடற்குள்ள இருந்து ஒரு சத்தம் வருது. ராமா காப்பாத்து, என்னைய காப்பாத்தி விட்டுருங்க, இந்த அஸ்தரத்தை மேல விடாதீங்கன்னு சொல்லிட்டு உடனே கடலரசன் வெளிப்பட்டு வராரு. வந்தோனே ராமர் பாக்குறாரு, கண்கள் சிவந்திருக்கு, கோபத்தோட பாக்குறாரு. ராமா என்னை மன்னிச்சிருங்க, நான் வேணுக்குனே அப்படி பண்ணல, நான் அவளை அலட்சியப்படுத்திருக்க பண்ணல, நான் பஞ்சபூதத்துல வந்து ஒன்னா இருக்கேன், என்னுடைய தன்மையில இருந்து நான் மாறக்கூடாது, உங்களுக்கே தெரியாதா, நீ இறைவனே பொங்கலனால நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ராமர்ட்ட சொன்னேன். சரி உன்னை நான் மன்னிச்சிட்டேன், என்னுடைய சேனைகளும் நானும் வந்து லங்கைக்கு போனோம், அதுக்கு என்ன உபாயம் சொல்லு, இந்த கடலை கடந்து எப்படி போறது அப்படின்னு சொன்னோனி கடலரசனே ராமர்ட்ட சொன்ன விஷயம்தான் இந்த விஷயம், இது ராமாயணத்துல இருக்கு. நலன் நீலன் சொல்லி ரெண்டு வானரர்கள், ஒவ்வொரு வானரங்களும் ராமாயணத்துல வந்து ஒவ்வொரு தேவர்களுடைய அம்சமா பிறந்தாங்க. அதுல வந்து நலன் நீலன் வந்து விஸ்வகர்மாவோட பிள்ளைகளா பிறந்தாங்க. ஆஞ்சநேயரோ ருத்ர அவதாரமா பிறந்தாரு. இவரு நலன் நீலன் சொல்லி இந்த ரெண்டு வானரங்களும் பாத்தீங்கன்னா விஸ்வகர்மாவோட பிள்ளைகள். விஸ்வகர்மா வந்து தேவலோகத்தோட கலை சிற்பி, மிக சிறந்தவர். அவருக்கு தெரியாத கலைகள் கிடையாது, அவரை வச்சுதான் சில பெரிய பெரிய கலை கட்டடங்களையும் சில எதையாவது ஒண்ணு செய்யணும்னா அவங்கள வச்சுதான் அந்த தேவர்களே செய்யறாங்க. அவங்களோட பிள்ளைகளா பிறந்தவங்க நலன் நீலன் சொல்லி ரெண்டு வானரங்க வந்து அவங்க வானரப்படையில இருக்காங்க. அவங்க கலைகள் தெரிஞ்சவங்க. மேலும் வந்து அவங்க ஒரு சாபத்தை வாங்கியிருக்காங்க ரிஷி முனிவர்கள் மூலமா. என்னன்னா அவங்க குழந்தை பருவத்துல இந்த முனிவர்கள் வச்சிருக்கக்கூடிய பூஜை புனஸ்காரம் செய்யக்கூடிய பொருட்களை யாக ஜாமான்களை வந்து நீர்ல போட்டு மூழ்கடிச்சுட்டு விளையாடுவாங்க. இப்படியே விளையாண்டுட்டு இருக்கு மேல் முக்கியமான சில யோக தண்டங்கள் அவங்க வச்சிருக்க கமண்டங்களுக்கெல்லாம் முக்கவும் கோபம் அடைஞ்சு ஒரு முனிவர் சாபம் விடுறாரு. நீங்க ரெண்டு பேரும் எந்த பொருளை கையை வச்சு தொடுறீங்களோ அந்த பொருளை நீருக்குள்ள போட்டாலும் மூழ்காதுன்னு சொல்லி சாபம் விட்டாங்க. ஏன்னா அவங்க குழந்தைகள் வேலை, அவங்களுக்கு சாபம் விட முடியாது. அதனால இப்படி ஒரு சாபத்தை விட்டாங்க, நீ வந்து கைப்பட்டவனே நீ போய் தண்ணிக்குள்ள போட்டாலும் மூழ்காது, அப்படியே தண்ணியிலே மிதக்கும், அதை நாங்கள் எடுத்துக்கிறோம் சொல்லி இப்படி சாபம் விட்டாங்க. அந்த சாபம் தான் காலப்போக்கில் வரமா மாறிச்சு. இதை வந்துட்டு கடலரசன் வந்து யார்கிட்ட சொல்றாருன்னா ராமர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி உங்க வானர சேனையில உங்க டீம்ல இருக்கிறாங்க நலன் நீலா அந்த ரெண்டு பேர், அவங்க கைப்பட்டா எந்த ஒரு பொருளும் மூழ்காது, அவங்க மூலமா அவங்க உதவி மூலமா நீங்க கடல்ல வந்து பாலம் அமைங்க, சேது சமுத்திரத்துல பாலத்தை அமைங்க, நான் உதவி புரியிறேன். ரெண்டாவது வந்துட்டு இந்த நலன் நீலனோட கை அதுல பட்டா மூழ்காது, லட்சக்கணக்கான வானரங்களும் ஒண்ணு சேர்ந்து இந்த நலன் நீலனோட உதவி மூலமா அவங்க கைப்பட அவங்களுடைய தலைமையிலையும் ஆஞ்சநேயரோட தலைமையிலையும் இந்த பாலத்தை வந்து 5 நாட்கள் 5 இரவுகளுக்கு மேல் போராடி கட்டி முடிச்சாங்க. இத கடலரசன் வந்து இந்த விஷயத்த ராமர்கிட்ட சொன்னாரு. ராமர் கூப்பிட்டு நலன் நீலனை கேட்டாரு, எங்கிட்ட வந்து தானா கேட்கிற வரைக்கும் நாங்க எங்க திறமைகளை வந்து வெளிப்படுத்திக்கிற மாட்டோம், சொல்ல மாட்டோம் அப்படின்னு. கலைகள் வேற தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு கட்டிட கடையெல்லாம் தெரியும், அவங்கதான் வந்துட்டு மூல காரணம் இந்த சேது சமுத்திரத்துல வந்து பால அமைகிறதே நலன் நீலன் விஸ்வகுமார பிள்ளைகள். இதுல வந்து ஆஞ்சநேயர் உட்பட எல்லா வானரங்களும் வந்து உதவி புரிஞ்சாங்க, எல்லாருமே உதவி புரிஞ்சாலும் இவங்களுடைய சாபம் வரமா மாறிடுச்சு. அவங்க கைப்பட்டவனையும் மூழ்காது. அதுல வந்து ராமநாம தாஞ்சநேர் எழுதி எழுதி கடற்கரை தூக்கி போட்டாங்க. லட்சக்கணக்கான வாதங்கள் ஒண்ணு சேர்ந்து அந்த வேலையை பார்த்தாங்க. 5 நாட்கள்ல கடல்லே பாலத்தை கட்டி முடிச்சிட்டாங்க. இப்படிதான் அந்த சேது சமுத்திரத்துல ராமர் பாலம் உருவாச்சு. இந்த பாரத தேசத்துல இருக்கக்கூடிய உண்மை இத வந்து இன்னொரு அயல் நாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரன் நமக்கு சொல்லணும்னு கிடையாது, நமக்கா வந்து தோணணும். நம்மளுடைய இந்த தேசத்துல இருக்கக்கூடிய இந்த விஷயத்த நம்ம நம்புறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு சேது சமுத்திர திட்டத்தை வந்து நிறைவேற்றுறதுக்கு எவ்வளவு பாடுபடுறாங்க, நிறைவேற்ற கூடாதுன்றதோட அதை நிறைவேற்ற முடியாமத்தான் அவங்க வந்து சிரமப்படுறாங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி தெய்வீகமான சில விஷயங்கள் வந்து மறைந்திருக்கு. சேது சமுத்திரத்துல இருக்கிற பாலத்தை யாரும் வந்து எளிமையா போய் கை வச்சிட முடியாது. ஏன்னா அதுல ராமநாமம் தான் எழுதப்பட்டு எத்தனையோ ஒரு தெய்வீகமான விசேஷமான விஷயங்கள் வந்து அதுல வந்து நிறைஞ்சிருக்கனால இன்னைக்கு வரைக்கும் சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற முடியல. இதுதான் வந்து உண்மை. அதனால இந்த பாரத தேசத்துல இருக்கக்கூடிய இந்த உண்மைகளை வந்து நம்ம அனைவரும் நம்ப வேண்டும். இது உண்மை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, தேவையில்லாத கமெண்ட் பண்ணீங்கன்னா நாங்க மியூட் பண்ணிடுவோம். அதனால அவசியம் இந்த விஷயத்த வந்து நம்புங்க. ராமர் வந்து லங்கைக்குள்ள போனோன்னு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அடுத்த நிகழ்ச்சியில நான் உங்களுக்கு சொல்றேன். நன்றி, வணக்கம்.